கல்லிடை குறிச்சியில் கார் பருவ சாகுபடிக்கு கன்னடியன் கால்வாயில் விவசாயத்திற்கு தண்ணீர் திறக்க வலியுறுத்தி திமுக காங்கிரஸ் மதிமுக உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டு கல்லிடையில் இரண்டு மையங்கள் அமைத்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மேலும் விவசாயிகள் தங்களது வீடுகளில் கருப்பு கொடியை ஏற்றி கண்டனத்தை தெரிவித்தனர். நெல்லை மாவட்டம் கல்லிடைக்குறிச்சியில் 25/6/2020 அன்று தமிழக அரசு மாவட்ட நிர்வாகம் கன்னடியன் கால்வாயில் ஜூன் 1 கார் பருவம் விவசாயத்திற்கு தண்ணீர் திறக்காததை கண்டித்து தண்ணீர் திறக்க வலியுறுத்தி கல்லிடைக்குறிச்சியில் திமுக தலைமையில் உள்ள ஒத்த கருத்துடைய அனைத்து கட்சிகள் விவசாய சங்கங்கள் இணைந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பி வேல்துறை, முன்னாள் பேரூராட்சி தலைவர், நகர திமுக செயலாளர் க இசக்கி பாண்டியன் ஆகியோர் தலைமையில் திமுக மாவட்ட பிரதிநிதி கனிஃபா, வழக்கறிஞர் ஜார்ஜ், கல்லிடை முன்னாள் வியாபாரிகள் சங்க தலைவர் ஜீனத் சாகுல் ஹமீத் மற்றும் திமுக ஒற்றை கருத்துடைய கட்சி நிர்வாகிகள் சிலர் கலந்து கொண்டனர். மேலும் கல்லிடைக்குறிச்சி விவசாயம் சார்ந்த வீடுகளில் கருப்பு கொடி கட்டி விவசாயிகள் கருப்பு பேட்ஜ் அணிந்து இரண்டு இடங்களில் கன்னடியன் கால்வாய் பாலத்தில் இரண்டு பகுதிகளில் ஆர்ப்பாட்டத்துடன் கண்டன கோஷங்களை எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் தற்போதைய சூழ்நிலையை கருதி சமூக விலகலை கடைபிடித்து முகக்கவசம் அணிந்து அனைத்து கட்சி நிர்வாகிகள் விவசாய சங்க பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். மேலும் நமது நிருபர்களுக்கு பிரத்யேக பேட்டி அளித்துள்ளனர். ஆட்சி பொறுப்பில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் திராவிட முன்னேற்ற கழகம் விவசாய நலனின் அக்கறை கொண்டு இன்றைய தினம் கன்னடியன் கால்வாயில் ஜூன் 1 தண்ணீர் திறப்பது வழக்கம். ஆனால் மே மாதமே மாவட்ட தலைவரிடம் மனு கொடுத்தும் கண்டையங்கால்வாயில் இன்று வரை தண்ணீர் திறக்கவில்லை. தண்ணீர் திறக்காததை கண்டித்தும் தண்ணீர் திறக்க வலியுறுத்தியும் இன்று கண்டைக்குறிச்சியில் விவசாய பெருமக்கள், அனைத்து கட்சி, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையின் உள்ள அனைத்து கட்சி, ஒற்ற கருத்துள்ள அனைத்து கட்சிகளும் இன்றைய தினம் நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கின்றோம். தண்ணீர் திறக்க வலியுறுத்தி கால்வாயில் தண்ணீர் திறக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் காங்கிரஸ் கட்சி மற்றும் தோழமை கட்சி, மதிமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகள், எல்லா கட்சிகளும் இணைந்து இன்றைக்கு மிகப்பெரிய விவசாயிகள் அனைவரும் இணைந்து மிகப்பெரிய போராட்டத்தை தண்ணீர் திறக்க வேண்டும் என்று நடத்தி கொண்டிருக்கிறோம். இதற்கு அரசாங்கத்திடம் பல முறை கோரிக்கை வச்சாச்சு. ஆனால் கோரிக்கை வைத்த பிறகும் எதையுமே கண்டும் காணாமல் இந்த அரசாங்கம் இருக்கிறது. இது எதற்காக என்று எங்களுக்கு புரியவில்லை. இன்றைக்கு சேர்வலாறில் 41 தண்ணி இருக்குது, மணிமுத்தாரில் 67.70 இருக்குது, பாபநாசத்தில் 40 தாண்டி இருக்குது. தண்ணீர் இன்னும் இருக்கிற தண்ணி கிட்டத்தட்ட திறந்து விட்டால் 3 அணையில் இருக்கிற தண்ணியையும் ஆவரேஜ் பண்ணி திறந்து விட்டால் 1.5 மாதத்துக்கு தண்ணி வரும். ஏன் இந்த அரசாங்கம் தண்ணியை திறந்து விட மாட்டாங்க, வர விடலை அப்படிங்கிறது எங்களுக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அது மட்டுமல்ல, மணிமுத்தாறு தண்ணியாக வந்து இன்றைக்கி வந்து திறந்து விடுவதற்கு ஏதோ ஒரு தடை இருப்பதாக நிறைய பேர் சொல்கிறாங்க. அணையில் இருக்கிற தண்ணீர் வந்து தனியாருக்கு சொந்தமான தண்ணீர் கிடையாது. அணையில் இருக்கிற தண்ணீர் வந்து அரசுக்கு சொந்தம், மக்களுக்கு சொந்தம், விவசாயிகளுக்கு சொந்தம். அந்த தண்ணீரை தேவையில்லாமல் ஏற்கனவே பாபநாசத்தில் வந்து 88-90 இருந்தது தண்ணி. அந்த தண்ணியை தேவையில்லாமல் ஆற்றுல திறந்து விட்டு குடிதண்ணி இருக்குன்னு சொல்லி தூத்துக்குடியில் இருக்கிற தொழிற்சாலைகளுக்கு திறந்து விட்டு தொழிற்சாலைகள் இடத்துல மிகப்பெரிய கையூட்டுகளை பெற்றுக்கொண்டு அதனால் விவசாயிகளை இன்றைக்கு வஞ்சிக்கிற சூழலை இன்றைக்கு உருவாகியிருக்கிறது. அதாவது பொதுவாக இது ரொம்ப வெகுநாளாக நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற காலத்திலேருந்து தொழிற்சாலைகளுக்கு தண்ணி கொடுக்கக்கூடாது, மழை வந்து பருவமழை குறைஞ்சிட்டு, அப்போ இப்படி பருவமழை குறைகிற காலத்தில் நீங்கள் விவசாயத்துக்கு தண்ணீர் தூத்துக்குடி கொடுக்கணுன்னா தூத்துக்குடியில் கடற்கரையில் இருக்காங்க அந்த தொழிற்சாலை பூரா, அங்கே கடல் நீரை சுத்திகரிக்கிற யூனிட்டை போடுங்க, அந்த தண்ணியை சுத்திகரித்து நீங்கள் ஃபேக்ட்ரிக்கு யூஸ் பண்ணுங்கள். கடல் ஆற்று தண்ணியை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. ஆற்று தண்ணி நீங்கள் எப்போ எதிர்பார்க்கலாம் என்று சொன்னால் எப்பொழுது அணை செழிப்பாக இருக்கிறதோ, நாட்டில் மழை செழிப்பாக இருக்கிறதோ அப்பொழுது நீங்கள் தொழிற்சாலைக்கு அந்த தண்ணியை பெற்றுக்கொள்ளலாமே தவிர மற்ற காலங்களில் அணைகளுடைய நீரை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது என்று நான் பல முறை சட்டமன்றத்தில் கோரிக்கை வச்சுருக்கிறேன், நம்ம அரசாங்கத்திலையும் கோரிக்கை வச்சுருக்கிறேன். அந்த கோரிக்கைகளை யாரும் கண்டுகொள்வதில்லை. அதில் நிறைய என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. இது வந்து மிகப்பெரிய தவறான கொள்கை. ஏன்னா எல்லா நாட்டிலையும் கடலில் இருக்கிற தண்ணியை சுத்திகரித்து தான் ஃபேக்ட்ரிக்கு பயன்படுத்துகிறாங்க, யாரும் இயற்கை நீரை பயன்படுத்துவதே கிடையாது. ஆகவே இப்பொழுது நாங்கள் கேட்பதெல்லாம் விவசாயிகளுக்கு கூட கடனை தள்ளுபடி செய்யணும். ஒன்று, உடனடியாக விவசாயிகளுக்கு இப்போ கன்னடியன் கால்வாயில் தண்ணீர் திறந்து விட வேண்டும். இப்போ இருக்க தண்ணி பத்தாது போதாது என்று அரசாங்கம் சொல்லும் என்று சொன்னால் அது அரசாங்கம் மக்களை ஏமாற்றுகிற வேலை. அது வந்து இருக்கிற தண்ணி வந்து
ஒன்றரை மாதத்துக்கு தண்ணி இருக்குது. என்ன சாரமலை கொஞ்சம் கொஞ்சம் பேச பெய்தா கூட முழு பாசனத்திற்கும் முழு விளைச்சலுக்கும் போதுமான அளவுக்கு தண்ணீர் வரும். ஏன்னா நான் 10 வருஷம் எம்எல்ஏ இருந்து எனக்கு அனுபவம் இருக்குது. 29 அடி தண்ணி இருக்கும் பொழுது திறந்து விளைய வச்சவனா கடைசி கடகோடி குளம் வரை 10 ஆண்டுகளும் தீவே அறுக்காத ஒரு சூழ்நிலையை உருவாக்குனவன் நான். எனக்கு அந்த அனுபவம் இருக்கிறது. அதனால் கன்னடியங்காலில் தண்ணி திறந்தா ஒரு ஐதீகம், கன்னடியங்காலில் தண்ணி திறந்தாலே சாரமலை நிறைய வரும், ஆனால் பெருகும், எல்லா மக்களும் செழிப்பாங்க, விவசாயம் செழிக்கும், நாடு நல்லா இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலை இவர்கள் இப்போ இருப்பவர்களுக்கு சாமியை நிறைய கும்பிடுறாங்களே தவிர அவர்களுக்கு உண்மையிலே பழைய ஐதீகங்களில் நம்பிக்கை இல்லை. நாம் சொன்னால் எடுத்து சொன்னோம். அப்போ முன்னாலெல்லாம் நாங்கள்லாம் எம்எல்ஏ இருக்கும்போது அதிகாரிகள்கிட்ட பேசுவோம், மந்திரிகிட்ட பேசுவோம், ஓ வேல்துறை சொல்கிறார் இல்லையா அவர் சொல்கிறத செஞ்சு காட்டுங்கய்யா, ஏதாவது நல்லது நடக்கான்னு பார்ப்போம்பாங்க. 10 வருஷமும் நல்லது நடந்துச்சு, விவசாயிக்கு நல்லது நடந்தது. எனவே நான் இப்படி சொல்கிறேன், இந்த நேரத்தில் இந்த அரசாங்கம் உடனடியாக கன்னடியங்கால்வாயில் தண்ணி திறந்துவிட வேண்டும். அப்படி திறந்துவிடவில்லையே காலதாமதப்படுத்தினால் உடனடியாக விவசாயிகள் மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் விவசாயிகளை திரட்டி செய்வோம். அதனால் ஊரடங்கு இருந்தாலும் சரி, நாங்கள் கைது செய்யப்பட்டாலும் சரி, அதை பற்றி எந்த கவலையும் படாமல் விவசாயிகளுக்காக நான் எந்த நிலைக்கும் செல்வதற்கு நாங்கள் எல்லோரும் தயாராக இருக்கிறோம் என்பதை நேரில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டேன்.